வணக்கம் செல்லகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கோ இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும் 2021 அக்டோபர் 24 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4 மணி ஆய்வறிக்கை தென்மேற்கு பருவமழை 99% பின்வாங்கிவிட்டது 98% 97% மேல பின்வாங்கிவிட்டது இன்னும் இருக்கக்கூடிய சில சதவீதங்கள் இந்த வடகிழக்கு மாநிலங்களை ஒட்டியும் இந்த ஆந்திர பிரதேசம் கர்நாடகா ஒட்டிய பகுதிகளையும் அதற்கு தெற்கையும் இருக்கிறது இது எல்லாமே அப்படியே தலைகீழ நாளைக்கு மாறிடும் இப்பொழுது வட இந்தியாவில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை மேற்கத்திய இடையூறு காரணமாக காஷ்மீர் பஞ்சாப் இமாச்சல் பிரதேசம் சண்டிகர் மற்றும் ராஜஸ்தானோட வடக்கு பகுதி அதாவது ஜோத்பூர் தொடங்கி ஜோத்பூருக்கு வடக்கே ஓகே ஜோத்பூர் தான் ஜோத்பூர் தெற்கையும் இருக்குது ஜோத்பூர் தொடங்கி காஷ்மீர் வரைக்கும் உள்ள பகுதியில் தற்பொழுது ராணி தொடங்கியதான் ராணியிலிருந்து அதாவது ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து ராஜஸ்தான் பஞ்சாப் இமாச்சல் பிரதேசம் மற்றும் டெல்லியோட மேற்கு பகுதி கூட டெல்லியை ஒட்டிய மேற்கு பகுதி சண்டிகர் காஷ்மீர் இந்த பகுதி வரைக்கும் பஞ்சாப் இது வரைக்கும் மேற்கத்திய இடையூறு அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதி தான் அது மத்திய தரைக்கடல் பகுதி மற்றும் காஸ்பியன் கடற்பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த நிகழ்வு இமயமலைக்கு வந்தோடனே பனிப்பொழிவை எழுப்பி பனித்துகள்களை எழுப்பி அங்கிருந்து வரக்கூடிய வெப்பக்காற்று இங்கே இருக்கிறடைய பனிக்காற்றோடு இணைந்து ஐஸை உருகச் செய்து இப்படிப்பட்ட இடையூறுகள் மழையை பனிமழையை ஐஸ் மழையை கொடுக்கும் ஜில் மழையை கொடுக்கும் இது மேற்கத்திய இடையூறு என்று பெயர் இது மழையை கொடுத்து கொண்டிருக்கிறது அடுத்தது தென்மேற்கு பருவமழை திசை மாறப்போகிற வடகிழக்கு பருவமழை காரணமாக உயரழுத்தம் காரணமாக வடகிழக்கு மாநிலங்களில் ஓரிரிடங்களில் மட்டும்தான் இருக்குது எங்கன்னா அந்த இமயமலை ஒட்டிய காட்மாண்டு உள்ளிட்ட நேபாள பகுதி மற்றும் பூட்டான் பகுதி ஆக இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வடகிழக்கு வடமேற்கு இந்தியாவில் மட்டுமே இந்த மேற்கத்திய இடையூறு மழை வடகிழக்கு மாநிலங்களும் ஒரு சில இடங்களில் தான் எல்லாம் பின்வாங்கி விட்டது இன்னும் தென் தமிழகம் சாரி தென் இந்தியா மட்டும்தான் இருக்குது இது நாளை பின்வாங்கி அப்படியே வடகிழக்கு பருவமழையாக மாறிடும் நாளை 25ஆம் தேதி அதுவரை இன்றைக்கு காற்று சுழற்சி லட்சத்தீவில் நீடித்து கொண்டிருக்கிற காரணத்தினால இலங்கை அருகே ஒரு மெலிந்த காற்று சுழற்சி நீடித்து கொண்டிருக்கிறதுனால இரண்டையும் இணைத்த ஒரு காற்று சுழற்சி சுழன்று கொண்டிருக்கிறது இந்த மேலடுக்கு சுழற்சி 1500 மீட்டர் உயரத்தில் இதன் காரணமாக தமிழகத்தில் கிழக்கே உருவாகும் மழை மேற்கே சென்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களையும் மேற்கு மாவட்டங்களையும் வலுத்து வடவுள் மாவட்டங்களில் உருவான மழை கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் வலுத்து பெய்து கொண்டிருக்கிறது அது இன்றைக்கும் தொடரும் நேற்றை விட இன்று கூடுதல் பரப்பில் மழை பொழியும் அளவுலையும் கூடுதலாக இருக்கும் தமிழகம் கேரளா கர்நாடகா தமிழகத்தோட பெரும்பாலான பகுதி கேரளாவில் அனைத்து பகுதியும் கர்நாடகாவில் அனைத்து பெரும்பாலான பகுதி மேலும் நாளை வடகிழக்கு பருவமழையோட வடகிழக்கு பருவ காற்றோடு இணைந்த மேலடுக்கு சுழற்சி மழை நாளை மறுதினம் அதை விட சற்று கூடுதல் மேலடுக்கு சுழற்சி வடகிழக்கு பருவ காற்று மழை எப்போது 25 26 ரெண்டு நாளும் 27 புதிய நிகழ்வு இலங்கை நெருங்குதல் தமிழகத்திற்கும் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிற்கே நல்ல மழையை கொடுக்க இருக்கிறது தெற்கு ஆந்திர பிரதேசம் கர்நாடகா மற்றும் தமிழகம் புதுச்சேரி மாகே ஏனாம் காரைக்கால் மற்றும் கேரளா இலங்கை இதுவரைக்கும் வரக்கூடிய 28 29 30 31 தேதியில் முதல் நிகழ்வால் கனமழையும் பெரும்பாலும் பரவலாக அடுத்த நிகழ்வு வந்து நவம்பர் 1 2 3 4 5 தேதிகளிலையும் அது வட தமிழகத்திற்கு அதிக மழையும் தென் தமிழகத்திற்கு அளவான மழையும் கொடுக்க இருக்கிறது ஆக நல்ல மழை இருக்கிறது இந்த தீபாவளி வரைக்கும் தீபாவளிக்கு முன் நல்ல மழை இருக்குது தீபாவளி அன்றும் தீபாவளிக்கு அடுத்த நாளும் தீபாவளி அன்றைக்கு மழை தீவிரம் குறையும் தீபாவளி அன்றைக்கு அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி 2 நாள் இடைவெளி கொடுத்த பிறகு 7 8 தேதிகளிலேருந்து அடுத்த நிகழ்வு வந்து மழை பொழிவை கொடுக்கும் அடுத்த நிகழ்வு
20ஆம் தேதி வரை நவம்பர் 20 வரை நீடிக்க வாய்ப்பிருக்கிறது. ஆகவே இடையில நவம்பர் 20க்குள்ள 2 நாள் மட்டும்தான் இடைவெளி இருக்கும் தீபாவளிக்கு அடுத்து. அதுக்கு அடுத்தும் மழை இருக்கு. அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரிசை கட்டி இருக்கிறது பொங்கல் வரை. ஆகவே நிறைய மழை பொழிவு இருக்கு. மழை பொழிவை சேமிப்போம். திட்டமிட்ட வேளாண்மை செய்ய மாநிலங்களுடன் இணைந்திருப்போம். நன்றி.